श्रीवान् वेङ्कटनाथार्यः कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அதிமானுஷஸ்தோகத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றது. ஜாதம் குதஹ ததக்ருதஜ்ஞ விசேஷ்டிதந்தே புத்ரீ யயா கில வீரம் வரம் வவ்ருஷே வ்ருஷாங்காத் அக்ஷேஷு சக்தவதிகா ச நிராதரேண வாராணசி ஹரபுரி பவத விதக்தா. இந்த இடத்துல பெருமாளுடைய ஒரு சில சில நிலைகள் போன ஸ்லோகத்தில் கண்ணன் புறமுதுகிட்டு ஓடினார் என்பது சொல்லி சொன்னார். காலையவனன் சண்டைக்கு வரான், அப்போ வரச்சே குடுகுடுன்னு போய் முச்சுகுந்தன் படுத்துன்னு இருக்கிற குகையில் போய் இது பண்ணிடுறேன். அந்த காலையவனன் முச்சுகுந்தனுடைய பார்வைக்கு தூங்கி வந்தவுடனே அந்த பார்வைக்கு ஆகி காலையவனன் பஸ்மம் ஆயிடுறான். ஆனால் பக்கத்திலேயே பெருமாள் இருந்துட்டு முச்சுகுந்தன் சேவை சாய்க்கிறேன், பெருமாள் முச்சுகுந்தனுக்கு பெருமாள் சேவை சாய்க்கிறேன், அதுதான் அவன் பிரார்த்தித்ததும். அப்போ அந்த இடத்துல சொல்லச்சே, யத்வை ஜராசுத பயாத்தே விபலாயதா ஸ்வம் தச்சேன் மனுஷ சரிதானு விதானஜந்தே. இதெல்லாம் மனுஷனுடைய சரித்திரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியதுன்றத காண்பிக்கிறதுக்காக நேர்பண்ணேன்னு சொல்லி சொன்னார். அப்போவே திருப்பி கேட்டுட்டே, மனுஷனாக இருந்தால் முழுமையும் மனுஷ சரித்திரம் பிரகாரம் நடக்கணும், அப்படி நடக்கலை, நீ அப்படியே உடனே பாணாசுர வதம் பண்ணே, அப்போ அந்த விஷயத்தில் நீ சாதாரண மனுஷனாக நடந்துக்கலையே, அதில் ஜிரம்பகாஸ்திரம்னு சொல்லி கொட்டாய் விட்டுருக்க மாதிரி எல்லாரையும் சொல்லி பண்ணேருன்னு ஒரு கேள்வி, அதிமானுஷமான ஒரு கிருத்தியத்தை சொல்லி சொன்னார். இப்போ ஒரு பிரகாரமாக கண்ணனை கேட்குறேன், நம்ம பண்ணுற பாப்பங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம்ன்றது இருக்கு. எத்தனையோ பாப்பங்களுக்கெல்லாம் பிரதிபதோக்த பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்கு. அதாவது சுவர்ணத்தை திருடினோம்னாக்கா அது மகாபாத்தகம், சுராபானம் அதெல்லாம் மகாபாத்தகமாக சொல்லியிருக்கு. இது பிராமணன் சுராபானம் பண்ணுறது, சுவர்ணத்தை திருடுறது, இந்த மாதிரி செய்கிற காரியங்களுக்கெல்லாம் இது மகாபாத்தகங்களாக இருந்தாலும், அதே மாதிரி சில உபபாத்தகங்கள்னு சொல்லி சின்ன சின்ன பாத்தகங்களும் சொல்லப்படுகின்றன. இந்த பாத்தகங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டார்னாக்கா அப்போ அந்த பாத்தகங்களுக்கெல்லாம் அந்த பிராயஷ்சித்தத்தினால பாத்தகம் அந்த தப்பு பண்ணினவனுக்கு சுத்தி ஏற்படும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு பாப்பம் இருக்கு, அந்த பாப்பத்துக்கு பிராயஷ்சித்தமே கிடையாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. கிருதக்னோ நாஸ்தி நிஷ்கிருதிகின்னு சொல்கிறார். ஒத்தன் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணான்னாக்கா அந்த உபகாரம் பண்ணவனுக்கே நாம துரோகம் பண்ணவனாக்கா அதுதான் கிருதக்னன்னு சொல்லி சொல்றது. அப்படி பண்ற ஒரு பெரிய தப்பு இருக்க,
அந்த தப்புக்கு நிஷ்கிருதியே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. எல்லா தப்ப காட்டிலும் பெரிய தப்பா சொல்லப்படுவது ஒத்தன் நமக்கு செய்த உபகாரத்தை மறந்து அவளுக்கு துரோகம் பண்றதற்கு அதுதான் பெரிய தப்பா சொல்றது. இப்போ ஆழ்வான் என்ன பண்ற, கண்ணன் தன்ல அவ்வளவு பெரிய பழிய போடுற, கண்ணன் தன்ல யார் யாரோ எவ்வளவு பழியெல்லாம் போடுறா, ஆனா எல்லா பழியையும் கண்ணன் ஏத்துக்கிறேன் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஆழ்வான் ஒரு பிரகாரமா கண்ணன் தன்ல ஒரு பழிய போட்டு அது மூலமாக கண்ணனுடைய ஒரு விசேஷத்தை, கண்ணனுடைய அனுகிரக விசேஷத்தை, கண்ணனுடைய செயலை அனுபவிக்கிறே இந்த இடத்துல. யசோத பிராட்டி கண்ணனை காப்பிடுறா, அதாவது அந்த பூச்சூடுவதற்காக கூப்பிடுகிறாள். அந்த பத்து பா செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பவர் போகும் குழந்தேன் இன்று வயசு விட்டவாவென்றுன்னு இதெல்லாம் கொண்டு வச்சிருக்கப்பா, இதெல்லாம் உன் தலை சூடிக்கணும், தலையவாரி உனக்கு வைக்கணும்ப்பா, நீ வாப்பா கண்ணான்னு கூப்பிடுற பூச்சூட்டர். அதோடு இல்லாத அடுத்த பாசுர அடுத்த பதிகத்துல வரைச்சே கண்ணனை வந்து எல்லாரும் அந்த திருஷ்டி தோஷம் வராத இருக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த காப்பிடுற, அந்த திருஷ்டி தோஷம் வராத இருக்கிற அந்த காப்பிடல் பாசுரல்ல ஒரு பாசுரம் சொல்ற, பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தேமகள் செய்வார், எல்லாம் உன்மேலன்றி போகாதே எம்பெறான் நீங்கே வாராய், நல்லாறுகள் வெள்ளரே நின்னாய் ஞானச் சுடரே உண்மேனி சொல்லார வாழ்த்து நின்றே தீச்சோப்பட காப்பிடவாராய். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், இந்த ஊர்ல குறும்பாக காரியம் பண்றது, இந்த தப்பு காரியம் பண்றதெல்லாம் நீ ஒத்தந்தான் இல்லப்பா, எத்தனையோ பசங்க பண்ற அந்த மாதிரி பண்ற, ஆனா அவள்லாம் அந்த காரியத்தை பண்ணிட்டு எல்லா பழியும் ஒந்தல்ல போட்டு விடுறா, ஒந்தல்ல போட்டுட்டு எல்லாம் அதை வந்து யாரா பண்ணான்னு கேட்டா தான் பண்ணேன்னு சொல்றது இல்லை, கண்ணன் தான் பண்ணான்னு சொல்லிடுற, அந்த கண்ணன் தான் பண்ணான்னு எல்லாரும் கண்ணன் பண்றான்றது நம்பிடுறான். நம்பிடுறதோட மாத்திரமில்ல, நீ யார் தப்பு பண்ணாலும் ஒந்தல்ல நீ பழியும் நீ ஏத்துக்கிற, இப்படி ஒரு அசிடாவும் நீ இருந்துட்டு இருக்க. நீ பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மைகளன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய், எல்லாம் உண்மையில போயிடும் ஆகையால அப்படி இருந்துருக்கா சொல்லி நீ அவ்வளவு பைத்தியமா இருக்கியடான்னு குழந்தைய சொல்ற. இதே மாதிரிதான் கண்ணன் மேல ஒரு பெரிய பழி. செவந்தக மணின்னு ஒரு மணி, அது சத்யாஜித்ன்னு சொல்றவ அவர் சம்பாதிச்சு வந்தது, அந்த மணியை கண்ணன் திருடின்ட்டேர்னு கண்ணன் மேல எல்லாரும் பழி போட்டு விடுறார். அதுக்காக எங்கேயோ போய் அல்லாடுறே, இது எங்க போயிருக்கோம் எங்க இருக்கும்னு தெரியலேன்னு காட்டெல்லாம் அல்லாடி கடைசியில ஜாம்பவான் தூக்கி போயிட்டு ஜாம்பவான் தன்னுடைய பொண்ணனுடைய தொட்டிலுக்கு அந்த குழந்தைக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்காக அந்த தொட்டில் மேல அந்த மணியை கட்டி வச்சிருக்குதான், அது ஆட்டின்னு இருக்கா. அப்போ அங்க ஜாம்பவானோட சண்டை போட்டு அதை கொண்டு வர ஜாம்பவத்திய கல்யாணமும் பண்ணிக்கிறது. இதெல்லாம் இப்ப இந்த கண்ணன் பேர்ல வர பழிகள். இப்ப இந்த பழிகள்லாம் கண்ணன் பண்ணாத ஒரு பழி, அவர் திருடல திருடாததுக்கு வந்த பழி, இவர் தப்பே பண்ணல மீதி குழந்தைகள்லாம் தப்பு பண்ணிட்டு அந்த பழியெல்லாம் கண்ணன் பேர்ல போட்டு விடுற, இதெல்லாம் கூட ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் அங்கீகாரம் பண்ணிக்கலாம். ஆனா
கண்ணன் நன்றி மறக்கும் ஒரு செயலை பண்ணியிருக்கேன். அந்த செயலை யாராலையும் மறக்கவும் முடியாது, அதை ஏற்கவும் முடியாது. ஆகையால அதை நீ எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியலையேன்னு அழ்வான் கேட்கிறேர். இங்க जातं हुङ्कुतः तदकृतज्ञ विचेष्टितन्ते पुत्रीयया किल वरं ववृषे वृषाङ्कात् अक्षेषु सक्तमतिका च निरादरेण वाराणसीहरपुरी भवता विदग्धा पुत्रीयया किल वरं ववृषे वृषाङ्कात्। ऋषभत्वजनः இருக்கிறவர் சிவபெருமான் சிவபெருமனிடத்துல போய் ஒரு வரன் வேண்டி நேரம் கண்ணன். இது என்னன்னு கேட்ட ஹரிவம்சத்துல சொல்லியிருக்கிற ஒரு கதை, ஒரு வృத்தாந்தம். அந்த விஷ்ணு பருவத்துல சொல்லச்சே, துவாரகையில கண்ணன் ருக்மணி பிராட்டியோட இருந்துருக்க, அப்ப ஏதோ பேசிட்டு இருக்கச்சே, அப்ப ருக்மணி பிராட்டி கேக்குறான், அனுகிரகோ எதிசியான்மே தேவதேவ ஜெகத்பதே தாத்துமருஷதி புத்திரம் துவம் வீரியவந்தம் ஜனார்தன. அப்பா கண்ணா, உன் மூலமாக ஒரு குழந்தை ஒண்ணுன்னு நான் ஆசைப்படுறேன். எதிசியான்மே தேவதேவ ஜெகத்பதே, என்னிடத்துல உமக்கு கணக்கு அனுகிரகம் பண்ணணுன்ற இச்சை இருந்ததுன்னாக்க எனக்கு மூலமாக ஒரு குழந்தை, நல்ல வீரியவானாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு ருக்மிணி தேவி பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ண உடனே கண்ணனும் சரி, தனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக கண்ணன் என்ன பண்ற, கைலாச சிகரத்துல போய் ருத்ரனை குறிச்சு தபஸ் பண்றான். அந்த ருத்ரனை குறிச்சு தபஸ் பண்ணி தனக்கு பிள்ளை வரம் பெற்றுண்டு தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவர் மூலமாக இத அந்த பண்ணிண்டு, அதுக்கப்புறமா அங்க போய் தீவிரமான தபஸும் பண்ணி பரமசிவன் வர அவரிடத்துல வந்து கண்ணபிரான் அவரை விழுந்து சேவிச்சு எனக்கும் ருக்மணிக்கும் ஒரு குழந்தை வேணும்னு அவர் பிரார்த்திக்கிற, பரமசிவனும் அதை அங்கீகாரம் பண்ற. இது ஒரு விஷயம். இந்த விஷயத்த இதே அதிமானுஷ ஸ்தவத்திலேயே 11வது ஸ்லோகத்துல இந்த விருத்தாந்தத்தை சொல்லியிருக்கேன். यं पातकात्स्वमहतोऽभ्युततारयस्त्वं त्वत्पादवारि परिपूतशिराच्चयो भूत् तं वन्दसे किल ततश्च वरं वृणीषे क्रीडाविधिः बत विलक्षणलक्षणस्ते। पौनुडिय वळयाटे रोम्ब रोम्ब விலட்சணமாக இருந்திருக்கு, எல்லாருடைய விளையாட்டு மாதிரி உன்னுடைய விளையாட்டு இல்லையேன்னு சொல்லி சொல்ற. பெரிய தப்பு பண்ணிட்ட சிவபெருமான், பிரம்மாவனுடைய தலைய கிள்ளியாச்சு. இந்த பிரம்மாவனுடைய தலைய கிள்ளினதுனால பெரிய பிரம்மஹத்தி பாபம் வந்துடுச்சு. கையில கபாலத்தோட அல்லாடின் கிடக்குற, இந்த கபாலத்தோட அல்லாடின் இருக்கச்சு. அப்போ அந்த பாபம் போகல, பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுனால. யார் உனக்கு பிக்ஷை கொடுக்குறாளோ அவளால் தான் வந்து இந்த கபாலம் நிறையிற மாதிரி பிக்ஷை யார் கொடுக்குறாளோ அப்பதான் உனக்கு வரும்னு சொல்ற. மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால்
மற்ற யாருக்கும் இயலாமே. ஹரசாப விமோச்சன பெருமாள்னு கண்டியூர்ல பெருமாள் எழுந்திருக்கு. திருக்கண்டியூர்ன்றது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போற வழியில இருந்துருக்கிற ஒரு திவ்ய தேசம், ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம். பெருமாளும் நல்லா இருக்கு, சின்ன கோவில் தான், ரொம்ப அழகா எழுந்திருக்கிற பெருமாளுங்க. அந்த பெருமாளை சேவிச்சு அந்த அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி சிவபெருமான் தன்னுடைய பாபத்தை கழிச்சென்றார்னு சொல்லி சொல்றது. இன்னொரு விருத்தாந்தம், அதே விருத்தாந்தமே இருக்கு அந்த சிவபெருமானுக்கு. பத்ரிகாசிரமத்துல பெருமாள் எழுந்திருக்கு, பெருமாள் இடத்துல பிக்ஷைக்கு வரச்சு அட்சயம்னு சொல்லி பெருமாள் பிக்ஷை கொடுக்கச்சு. அது அந்த கபாலம் முழுக்க ரொம்பி போய் அந்த கபாலம் தூள் தூளா உடஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றது. இப்படி பெருமாள் இடத்துலேருந்து பாபத்தை, அதாவது தன்னுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்காகவும், பெருமாளுடைய சீபாத தீர்த்தமாக இருந்துருக்கிற கங்கைய தன் தலையில தரிக்கிறதுனாலேயே அவனுக்கு சிவன் பேர் வந்தது, அவனுக்கு மங்களமானவன் பேர் எதுக்கு வந்ததுன்னாக்க, பெருமாளுடைய சீபா தீர்த்தத்தை சேர்த்துக்கிறது. நாம எல்லா பெருமாள் தீர்த்தம்லாம் சாட்டமானா கூட முதல் மூணு முறை நாம தீர்த்தம் வாங்கிக்கிறோம், பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிறோம். அந்த தீர்த்தம் வாங்கின்ற பிற்பாடு கடைசியில தான் தலையில புரோட்சிச்சுக்கிறோம். ஆனா ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கச்சே முதல்ல அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிட்றோம். அது எதுக்காக தலையில புரோட்சிச்சுக்கிறோம்னா, ஸ்ரீபாத தீர்த்தன்றது பரம பாவனமானது, ஆகையில அந்த எல்லா பாபனத்தை பாப்பத்தையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையதாக இருந்துருக்கு. அந்த பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை முதல்ல நாம தலையில புரோட்சிச்சு, நாம அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு வேண்டிய தகுதியை பெறுகிறோம். என்ன அதுக்கு உண்டான தகுதி உடையதாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சு தலையிலேயே தாங்கிண்டு பரிசுத்தமான ஆனவன் சிவபெருமான். அந்த இடத்துல சொல்லச்சு என்ன சொன்னார்னாக்க, இவர் கொடுத்த வரனை கொண்டு இவாளுக்கே, அதாவது அந்த சிவபெருமானுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக தானே போய் அவரிடத்துல வரன் கேட்கறதாக பண்ணிட்டு தன்னை தாழ்த்திண்டு தன்னுடைய சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் காண்பிச்சேர், அதுக்காக பண்ணேர்னு சொல்லி சொன்னேர் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறவ, ஜாத்தம் குதா தத கிருதஜ்ஞ விசேஷ்டிதம் தே புத்ரீயயா கில வரம் பவருஷே வருஷாங்காதே. சிவபெருமான் இடத்துல இருந்து பிள்ளை வேணும்னு வரன் கேட்டேர், வரன் கேட்டதோட மாத்திரமில்ல வரனும் பெற்றேர், குழந்தையும் பிறந்தது, கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் குழந்தை பிறந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அந்த சிவபெருமான் இடத்துல எவ்வளவு கிருதஜ்ஞத்தையோடு இருக்கணும், ஆனா அவர் கிருதஜ்ஞத்தையோட இல்லையா. அவர் என்ன பண்ணார்னார், அக்ஷேஷு சக்தமதிகாச்ச நிராதரேட வாராணசிஹரபுரி பவுண்டருக்கு வாசுதேவன்னு ஒத்த கண்ணன் துவாரகாபுரியில எழுந்தருளி இருக்க, அந்த சமயத்துல ஒரு தூதுவன் வரான். அப்பா நீதான் அங்கிருந்து சொல்லி அனுப்புறான், அந்த காசி பக்கத்துல இருக்கிற ஒரு தேசம், அந்த தேசத்துல அந்த வாசுதேவன்றவன் இருக்கான், நான் தான் உண்மையான வாசுதேவன், பெருமாளுக்கு உண்டான சின்னங்கள் மொத்தம் என்னிடத்துல தான் இருந்துருக்கு, நான் தான் சக்கராயுதம் தரிச்சுருக்கேன், நான் தான் சீவத்தம்லாம் சீவத்தம்னு சொல்லக்கூடிய மறு இருக்கு, கௌஸ்துபம் இருந்துருக்கு, நானும் நாலு கையோடு இருந்துருக்கேன், நீ வாசுதேவன்னு வேஷம் போட்டுண்டு ஊரில் இருக்கிறவா எல்லாரையும் ஏமாத்திண்டு இருக்க, நீ
உடனே இப்பவே உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறேன் நானு, இந்த வாசுதேவ வேஷத்தெல்லாம் விட்டுட்டு உடனே நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணாக்கா நான் போனா போட்டு போறதுன்னு விட்டு வர்றேன்னு சொல்லி சொல்றேன். வாசுதேவோவதீர்ணோஹம் ஏக ஏவ ந சாபரஹ, வாசுதேவோவதீர்ணோஹம் ஏக ஏவ ந சாபரஹ, நான் ஒத்தந்தான் இந்த வாசுதேவனாக பிறந்திருக்கேன். பூதானாம் அனுகம்பார்த்தம் தொந்த மித்யாபிதாம் தியஜ, இந்த ஜனங்கள்லாம் ஏமாத்துறதுக்காக நீ வந்து ஒரு பொய்யான ஒரு வேஷத்தை எடுத்துட்டு இருக்கிய, அந்த வேஷத்தை விட்டுடு. யானித்வம் அஸ்மச்சின்ஹானி மௌட்யாத் பிபர்ஷி சாத்வதாம் தியக்வைஹி மாம் த்வம் சரணம் நோசேத் தேஹி மமாவஹம். எனக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாவற்றையும் நீ பண்ணிட்டு இருக்கிய, இந்த என்னுடைய அடையாளங்கள் மொத்தத்தையும் நீ விட்டுட்டு என்னிடத்துல சரணாகதி பண்ணியானாக்க போனா போயிட்டு போறதுன்னு ஒண்ணு விட்டுறேன் நானு, அப்படி இல்லாட்டாக்க என்னோட சண்டை போட வேண்டி வரும்னு சொல்லிட்டாராம். கத்தனந்தது பாகன்யா பௌண்டிரகசியால்பமேதா உக்ரசேனாதயா சபியா உச்சகைஜஹசுஸ்ததாம். இது சபையில வந்து சொல்றோம், சொல்றதை பார்த்த உடனே எல்லாம் சிரிச்சுடுறானாம். உவாச்ச தூதம் பகவான் பரிஹாச கதாமனோம் உத்ரக்ஷே மூட சின்னானே ஜெயிஸ்வமேவம் விகத்ததே முகம். இதுக்கப்புறமா நான் இப்ப கண்ணன் சண்டை போடுறேன் பவுண்டருக்கு வாசுதேவனோட என்ன நாராயணீயத்துல இந்த பவுண்டருக்கு வாசுதேவனுடைய இது இருந்துருக்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிற பட்டத்ரி அதை சொல்லச்சே. பவுண்டருக்கு வாசுதேவன் இரும்பல ஒரு சக்கரம் பண்ணி வச்சுட்டு இதுதான் சக்கராயுதம்னு சொல்லி வச்சிருந்தாராம். ஸ்ரீவத்ஸம் திருமார்புல ஒரு மறு இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னா இரும்ப காய்ச்சி மார்ல ஒரு சூடு வச்சுட்டு, சூடு வச்சுட்டு அடையாளம் இருக்கு, அதுதான் இந்த ஸ்ரீவத்ஸம் மச்சோன்னு சொல்லி சொல்லிக்கிறானோ. இப்படி எல்லாம் பண்ணினான்னு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவா சொல்ற. அந்த பவுண்டரக வாசுதேவன் கண்ணனோட யுத்தம் பண்ற, யுத்தம் பண்ணாக்க அந்த சமயத்துல அவனுக்கு காசிராஜா ரொம்ப தோழனாக இருந்துருக்கான், நண்பன். இப்ப இந்த காசிராஜாவும் பவுண்டரக வாசுதேவனோட சேர்ந்து யுத்தம் பண்ற, ரெண்டு பேரும் யுத்தம் பண்ற. அந்த பவுண்டரக வாசுதேவனையும் வதம் பண்றேன், காசிராஜாவையும் வதம் பண்ணிடுறேன் கண்ணன். இது ரெண்டும் வதம் பண்ண உடனே காசிராஜாவனுடைய பிள்ளை என்ன பண்றான், சிவபெருமானிடத்துல போய் தபஸ் பண்ணி கண்ணனையே, அதாவது கண்ணன்ல போர்ல ஜெயிக்கும்படியான எனக்கு சக்தி வரணும்னு சிவபெருமானிடத்துல போய் தபஸ் பண்ணி வரன் வாங்குறான். கண்ணனை ஜெயிக்கிறதுக்கோசரம் பெரிய பராக்கிரமத்தெல்லாம் சம்பாதிச்சுண்டு கண்ணன் துவாரகையில இருந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கச்சே துவாரகாபட்டினத்துக்கு ஒரு பிசாசத்தை சிருஷ்டி பண்ணி, அந்த சிவபெருமானிடத்துல இருந்து வரன் பெற்றதுனால ஒரு பிசாசத்தை சிருஷ்டி பண்ணி துவாரகையை துவம்சம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அது ஏவி விட்டான். அது என்ன ஆச்சு, துவாரகையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சது அந்த பிசாச்சு. அப்போ அந்த சமயத்துல கண்ணன் தாயக்கட்ட விளையாடின்னு இருக்கிறான், அக்ஷக்கிரீடன்றது தாயக்கட்ட விளையாடுறது. இத விளையாடின்னு இருக்கே அங்கிருந்து ஓடி வந்து சொல்றானாம், ஐயோ கண்ணா கண்ணா, இந்த காசிராஜாவனுடைய பிள்ளை ஒரு பூதகணத்தை அனுப்பிச்சு வச்சு இந்த துவாரகையே அழிக்கிறதுக்கு முற்படுகிறான், ஆகையால நீதான் பண்ணணும், வேற யாரும் கதி இல்லைன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த தாயக்கட்ட விளையாடின்றத விட்டுட்டு இத ரொம்ப பெரிய ஒரு காரியமா நினைச்சுண்டு அவர் சண்டை போடுறதுக்கு போறதுக்கு இஷ்டப்படலை. இதை காட்டில அந்த விளையாடுறதுதான் முக்கியமா இவருக்கு தோணித்தான் அவருக்கு. அதனால தன்னிடத்துல இருந்த சக்கரத்தாழ்வானை ஏவி
நீ என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த தெக்கத்தை என்ன பண்ணிருந்தேன் இந்த பூத கணத்துக்கு அந்த பிசாச்சத்தோடு சண்டை போட்டு பிசாச்ச கணத்தை தெரித்தி அடித்ததோடு மாத்திரமில்லை வாராணசின்ற இடம் இருக்கு அந்த வாராணசின்றது இடம் இருக்கு அது சிவபெருமானுடைய இடம் அது காசின்னு நம்ம சொல்கிறோமே அந்த காசி சிவபெருமானுடைய இடத்துக்கு போய் அது வரைக்கும் தெருத்தி அடிச்சுட்டு போய் அந்த நகரத்தையே கொளுத்து கொளுத்திட்டு சக்கரத்தாழ்வார் திரும்பி வந்துட்டேறான் இவர் வந்திருந்து இப்போ கேள்வி இப்போதான் இந்த ரெண்டு கதையும் சொல்லியாச்சு நான் ஆழ்வானுடைய கேள்வி இப்போதான் பார்க்கணும் சிவபெருமான் இடத்துல தபஸ் பண்ணி அவரிடத்துலேருந்து வரன் வாங்கி புத்திரசந்ததி கண்ணனுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி இருக்கச்சே சிவபெருமான் இடத்துல அனுகூலமாக தானே இருக்கணும் அவருக்கு பிரதிகூலமாக ஆகி அவருடைய ஒரு நகரத்தையே கொளுத்து நேர்னா வாராணசியே கொளுத்து நேர்னாக்க அப்போ கிருதஜதை இல்லாதவரா ஆயிடுறாரு இல்லையா அவரு இது கிருதஜதை இல்லாத தன்மை தானே இது இது எப்படி ஆச்சு இது இதுதான் கேள்வி ஜாத்தம் குதஹ தத கிருதஜ்ஞ விசேஷ்டி தந்தே புத்ரீயயா கிள வரம் வவ்ருஷே வ்ருஷாங்காது அக்ஷயேஷு சக்தமதிகாச்ச நிராதரேண வாராணசீ ஹரபுரி பவதா விதக்தா நிராதரேணன்னு சொல்லிட்டு இதுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை முக்கியத்துவமே கொடுக்காத ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு போயிட்டேறான் அந்த வாராணசி கொளுத்துறதுன்ற ஒரு காரியத்தை இப்போ கேள்விக்கு பதில் வரணும் எந்த கேள்வியை நினைச்சுண்டு என்ன மாதிரி நினைச்சுண்டு இதை சொல்லி சொல்றேன்னு இந்த மாதிரி இதை வந்து பார்த்தோம்னா உபன்யாசமாக சொல்கிறத காட்டிலும் பாடமாக சொன்னோம்னாக்கா யார் யாரெல்லாம் கேட்குறவாளோ அவளுக்கெல்லாம் தோன்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு பதில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவா இப்போ நாம் நினைக்கிற எனக்கு வரைக்கும் தோன்ற பதில் ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாமும் ஒவ்வொரு மனசில் ஒரு பதில் நீங்கள் வச்சுருப்பீங்க இது கண்ணன் பண்ணது தப்பு தான் ராமன் பண்ணது தப்பு தான் ராமாவதாரத்தில் வாலிவதம் பண்ணது மறைந்திருந்து வாலிவதம் பண்ணது தப்பு கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அவர் தள்ள பழி போடுறோம் அதில் இதுவும் ஒரு தப்புன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்கிறத இருக்கேன் இதுக்கு சொல்லச்சு இதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னா இந்த பிரசக்திக்கு இதில் என்னன்னு கேட்டேன் பெருமாள் அவாப்த சமஸ்த காமன் அவாப்த சமஸ்த காமன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க பெருமாள் நினைச்சாக்கா அவரால் பெற முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு அப்படி இருக்கச்சே பெருமாள் சிவபெருமானிடத்தில் போய் தபஸ் பண்ணி புத்திர வரன் வேணும்னு சொல்லி இந்த தபஸ் பண்ணுமான் நான் இதுக்கு பண்ணி வரன் வாங்கிட்டு வந்து தான் குழந்தை பெற்றுக்கணுமா அவர் வேணும்னா எத்தனையோ சிருஷ்டி பண்ணிட்டு போகலாம் இல்லையோ போல அதுக்கு காரணம் என்னன்னா சிவபெருமானுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தார் அந்த காரணம் அதுக்கு சரி அந்த அந்த இடத்துல வரைச்சு ஒரு லோக மரியாதையில் சிவபெருமான் ஒரு உபகாரம் பண்ணியிருக்கார் கண்ணனுக்கு அதுக்கு பிரத்யுபகாரமாக கண்ணன் எதனா சிவபெருமானுக்கு பண்ணணும்னா அதுக்கு தேசிகன் எத்தனையோ லிஸ்ட் எடுத்து சொல்லி சொல்கிறேன் ஒரு உபகாரத்துக்கு 10 உபகாரம் கண்ணன் பண்ணிட்டே அவர் பிரத்யுபகாரம் இல்லாதவர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொல்றார் தேசிகன் சொல்றார் சரணாகதி தீபிகையில ஆச்சரியமா சொல்லி சொல்றார் காசி விருகந்தக சராசன பாண கங்கா சம்பூதி நாம கிருதி சம்வதனாத்யுந்தை சோக்தியம்பரீஷ பய சாபமுகைஷ்ட சம்பும் காசி
புரத்தினுடைய தகனம், மிருகாசுர வதம், அந்தகாசுர வதம், வில்லு விஷயத்துல பாணாசுர விதம், கங்கை விஷயத்துல பிறப்பு, கங்கையினுடைய பிறப்பு, பேர் வைக்கிறது, சம்பாஷணம், இதெல்லாம் பார்த்தோம்னா, இந்த வரலாறுகள்லாம் பார்த்தோம்னா, அதாவது அவளும் சிவபெருமானே சொல்ற வந்து கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதைர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோன்னு சொல்லி கேட்கிறார். எந்த ஒரு திருநாமத்தை சொன்னா, ஆயிரம் திருநாமம் சொன்ன ஒரு பெருமை ஏற்படுமோ அதை நான் உம்மண்டேந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு இப்படி சிவபெருமானே பெருமாளுடைய பெருமையை எப்பவும் சொல்லின்றவராக இருந்துருக்கிறவர் அவர். அகையல அம்பரீஷ பயசாப முகைஸ்டான்னு, அதாவது அம்பரீஷனிருந்து விடுபட்டது, இப்படி சிவனை பெருமாளுக்கு அடங்கினவராக பல விருத்தாந்தங்கள்ல சொல்லியிருக்கேன். சிவபெருமானுக்கு பல சமயத்துல பெருமாள் எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கு. பஸ்மாசுர வதம் விருகாசனம், அதுக்குதான் அந்த விருகாசனத்துல எப்ப எப்பெல்லாம் தப்பு தப்பா ஒரு காரியத்தை பண்ணிட்டு அது மாட்டிண்டு அப்புறம் தானே அவஸ்தப்படச்செல்லாம் பெருமாள் தான் ரக்ஷணம் பண்ணிருக்கு. அப்படி இருக்கிற பெருமாளிடத்துல போய் அவர் கிருத்தஜத்தை இல்லாதவர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கேயும் என்னன்னு கேட்டோம்னா, அகங்காரத்தினால ஒருத்தர் ஒரு செயல் செய்தாள்னாக்க அது பெருமாளால தாங்கிக்க முடியாது. அந்த காசிராஜனுடைய பிள்ளையும் தான் சிவபெருமானிடத்திலிருந்து அதிகமான பலத்தை பெற்றுக்கோன்னு சொல்லி ஒரு அகங்காரத்தினால பெருமாள் எழுந்தருள் இருக்கிற துவாரகாம்புரியே அழிக்க முற்பட்டான். அதனாலதான் காசியை அவர் அழிச்சாரே தவிர இவர் வெறுமை இருக்கச்சே காசியை அழிக்கல. அகங்காரம் இல்லாமல் இருந்ததுன்னாக்க அதை பண்ண மாட்டேன். ஆகையில இந்த இடத்துல கிருதஜ்ஞத்தை இல்லாமல் நடந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு வழியே இல்லை. முதல்ல சிவனிடத்துல கேட்டு இவர் பெறணும்னு அவசியமே கிடையாது. அது ஏதோ ஒரு பாவனை அனுநயம் பண்ணிருக்க. நம்ம குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும், குழந்தைய அது யானை போகணும்னு சொல்லிதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து குழந்தைய தம் முதுகு மேல ஏற்றி வச்சுட்டு நாலு காலோட இப்படி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காமிப்பா. அந்த மாதிரி பெருமாள் பண்ணேரே தவிர சிவபெருமானிடத்துலேருந்து வரன் வாங்கிட்டேன்றது பண்ணேரே தவிர அவரால் முடியாத காரியத்தை பெருமாள் பண்ணலை. இது முதல் விஷயம். ஆகையால அவருக்கு அந்த பெரிய கிருதஜ்ஞத்தை இருக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அது அவருக்கு ஒரு சிவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்போம், உலகத்தில் இருக்கிறவெல்லாம் சிவனும் விசேஷமாக நினச்சிக்கிட்டோன்றதுக்காக பண்ண காரியமே தவிர தன்னால் முடியாத காரியத்தை ஒன்றும் பண்ணலை. ரெண்டாவது, அந்த வாராணசிய தகனம் பண்ணதும் கூட சாட்சாத்தா சிவபெருமானிடத்துல வரல. சிவபெருமானிடத்துலேருந்து சிவபெருமானுடைய பிரதேசம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த தேசத்துக்கு ராஜாவா ஒருத்தன் இருந்தான். அந்த ராஜாவா இருந்தவன் அவன் சிவனிடத்துலேருந்து ஒரு பெரிய பராக்கிரமத்தை வாங்கிட்டு ஒரு அகங்காரம் பெற்றான். அந்த அகங்காரத்தை தான் அழிச்சாரே தவிர அந்த சிவனுக்கு ஒரு கெடுதி பண்ணணும்ன்றத பண்ணல. ஆகையால எந்த விதத்திலையும் கண்ணன் கிருதக்கணனாக சொல்ல முடியாது என்பதுதான் ஆழ்வானுடைய திருவுள்ளம். ஜாதம் கோதாக தத கிருதஜ்ஞ விசேஷ்டி தந்தே புத்ரீயா கிளவரம் வவ்ருஷே வருஷாங்காதே அக்ஷேஷு சக்தமதிகாச்ச நிராதரேண வராணசீஹரபுரி பவதா விதக்தா. இப்பவும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுத்துருக்கார் வாராணசிக்கு. நீங்க நடுவாந்தத்தில் இருக்கவானா பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரு ஏற்றத்தை சொல்லி பெருமாள் வந்து செய் நன்றி மறந்தவர்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கும் இந்த வாராணசியில யாருக்கு மரணம் ஏற்படுறதோ அவளுக்கெல்லாம் அந்திம காலத்துல பகவத் ஸ்மரணத்தை ஏற்படுத்தி
ராமதாரக மந்திரத்தை உபதேசம் பண்றவராக இருந்துருக்கார் சிவபெருமான். இப்படி இருக்கச்சு பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது பெருமாளிடத்துல சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பக்தி வேற என்ன சொல்ல முடியும்? அந்த நகரம் என்ன பழா போயிடுச்சான்னா ஒண்ணும் இல்லை, அவனுடைய அகங்காரத்தை போக்கடிச்சு அவ்வளவுதான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.